முன்னாடி வீடியோவில் எல்லாருமே இன்றைக்கி கோர்ட் ஹியரிங்கில் என்ன நடந்துச்சுன்றத கேட்டிருப்பீங்க. ஆனால் நமக்கு இன்னும் கோர்ட் ஆர்டர் வந்து ஈவினிங் இல்லை நைட்டுக்குள்ளே கிடைக்கும். அதில் இன்னும் தெளிவாகவே ஜட்ஜ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்னாக்கா வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் ரெண்டு பக்கமும் பிபி சைட்லே ஆகட்டும் இல்லை ஆருத்ராவோட அட்வொகேட் ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பேசுவாங்க, அந்த டீட்டெயில் ஆர்டர் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இன்றைக்கி கோர்ட்டில் அந்த மாதிரி எந்த ஒன்றுமே நடக்கவே இல்லை. ஏன்னா ஆருத்ரா சைட்லேருந்து அவங்க இத்தனை நாள் இன்றைக்கு வரைக்கும் அப்பியர் ஆன லாயர்ஸே வந்துட்டு இன்னையோட நாங்கள் இந்த கேஸில் வரமாட்டோம், எங்களை வந்து வித்ட்ரா பண்ணிக்க சொல்லிட்டாங்க, அவங்க இதுக்கப்புறம் புது லாயர்ஸ் வச்சு அவங்க மூவ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. மற்றபடி வேறு எதுவும் அவங்க இன்றைக்கி பெருசாக பேசலை. பிபி சைட்லேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காங்க, அவங்க 15 days வந்து கேஷை எல்லாருக்கும் கொடுக்க ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லி தான் இன்டரிம் ஆர்டரே வாங்கினாங்க. அப்படி இருக்கிறச்சே கோர்ட்டாக பார்த்து தான் 45 days வந்து கொடுத்துருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போ வரைக்குமே அந்த ஆருத்ரா சைட்லேருந்து வெரிஃபிகேஷனுக்கோ இல்லை 50 crore லாஸ்ட் ஹியரிங்கில் கட்ட சொல்லி சொல்லியிருந்தாங்க, அதுவுமே எதுவுமே பண்ணாமல் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற போது பிபி சைடில் தான் கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. ப்ளஸ் நிறைய பேர் வந்து இன்டர்வைன் கேஸ் போட்டிருக்காங்க, அவங்களோட லாயர்ஸும் இன்றைக்கி அப்பியர் ஆகியிருந்தாங்க. ஆனால் வந்து எது ஒன்றுமே வெரிஃபை பண்ணுறதுக்கு அந்த டீம் வரணும்னும் போது வந்தால் தானே யாருக்காக இருந்தாலும் பணம் செட்டில் பண்ணுவாங்க. அதனால் எல்லாமே ஹோல்டில் தான் இருக்குது. அதனால் ஜட்ஜ் என்ன சொன்னாங்கனாக்கா, இதில் டெபாசிட் பண்ணவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாத மாதிரி ஒரு ஆர்டரை நான் இன்றைக்கி பாஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது அப்படி என்ன ஒரு ஆர்டருன்றது நமக்கு இன்றைக்கி ஈவினிங்கோ நைட்டோ தெரிஞ்சிடும். பட் அதில் பெருசாக என்ன இருக்க போதுன்னு தெரியல, ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் முக்கியமான ஒரு அப்டேட் என்ன பார்த்தீங்கனாக்கா, நாளைக்கு 26, 27, 28 இந்த 3 days கண்ணப்பர் திடலில் ஃபார்ம்ஸ் வாங்கவும் மாட்டாங்க, டோக்கனும் கொடுக்க மாட்டாங்க. அந்த ப்ராசஸ் அடுத்த 3 days கண்ணப்பர் திடலில் நடக்காது. இது இன்னொரு ஒரு அப்டேட். இதுக்கு மேலே டோக்கன் வாங்கணும்னா அங்கே போயிட்டு கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் ஆருத்ராவால் ஆருத்ரா கிட்டே நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த ப்ரூஃப், இது ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் டோக்கன் கொடுப்பாங்க. ப்ளஸ் எவ்ரி வீக் சாட்டர்டே அண்ட் சண்டே, சனி ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த ப்ராசஸ் அவங்க பண்ண மாட்டாங்க, விடுமுறை. இந்த அறிவிப்பு வந்து அங்கேயே இன்றைக்கி கண்ணப்பர்த்திட்டலேயே ஒட்டியிருக்காங்க. நாளைக்கு நாளன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் 26, 27, 28 இது 3 days நீங்கள் கண்ணப்பர்த்திட்டலுக்கு போகாதீங்க. அங்கே போனாலும் அங்கே வேறு ஒரு ஈவெண்ட் நடக்க போது போல் இருக்குது. அதனால் இந்த 3 days அங்கே ஆருத்ரா ரிலேட்டட் ப்ராசஸ் நடக்காது. இப்போ வரைக்கும் வந்து நீங்கள் டோக்கன் வாங்கிறதுக்கு இந்த ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து ப்ரூஃப், ஆருத்ரா ப்ரூஃப் இது எதுவுமே அவங்க கேட்டதில்லை. இதுக்கு மேலே வந்து இதெல்லாம் இருந்தால் தான் டோக்கனே கொடுப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் போகும்போது கண்டிப்பாக ஆதார் கார்டும் எடுத்துகிட்டு போங்க, ஆருத்ராவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கான ப்ரூஃபும் கொண்டு போங்க. நெக்ஸ்ட் 3 days ஹாலிடேஸ் விடுமுறை. தேங்க்யூ.